டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏன் ரீசன்னா, இப்போ தெரியும் வயநாடில் ஒரு பெரிய லேண்ட் ஸ்லைட் நடந்திருக்கு. அது இட்ஸ் அ பிக்கஸ்ட் டிசாஸ்டர், நேஷனல் டிசாஸ்டர் தட் எவர் த கண்ட்ரி விட்னஸ்ட்னு சொல்லுவாங்க. கேரளாவில் ஒரு பெரிய டிசாஸ்டர். அண்ட் இது நம்ம டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஜாகிரபியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ஆல்சோ சயின்ஸையும் டச் பண்ணிக்கிறது. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த டாபிக் நீங்கள் இதில் வந்து இந்த ஃபைவ் மினிட்ஸ் பார்க்குறதுனால இது உங்களுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும்னா, குரூப் ஒன் ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் குரூப் மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். குரூப் டூ ப்ரிலிமினரி ஆஸ் வெல் ஆஸ் ப்ரிலிமினரி கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். அண்ட் குரூப் ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஓவரால் அவுட்லுக் வந்து டிசாஸ்டர் நம்ம இந்தியாவில் எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியணும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டரை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மேன்மேட், இன்னொரு வந்து நேச்சுரல். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் கீழே தான் எர்த்குவேக், ரெயின், அதுக்கப்புறம் சைக்ளோன், இதெல்லாம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் கீழேயும். மேன்மேட்ல வந்து இந்த கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன், நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன், அந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டிசாஸ்டரில் இன்னும் நிறைய டைப்ஸ் உண்டு. ஸோ இட்ஸ் பேசிக்காக ரெண்டாக பிரிக்கலாம், சரிங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு நாட்டில் ஒரு அழிவு அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ஒரு நாட்டில் என்ன மாதிரி பாடிஸ் இருக்குது அந்த டிசாஸ்டரை டிசாஸ்டர்லேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு அண்ட் ஆஃப்டர் மேத் அதுலேருந்து நம்மளை வந்து சரி பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் இருக்குது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா National Disaster Management Act 2005 கொண்டு வந்தாங்க. ஸோ இது மட்டுமே ஒரு டாபிக். இப்போ நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுத போறீங்கன்னா இது மட்டுமே வந்து ஒரு 8 months கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி அதில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க, அதை எல்லாம் வந்து சொல்கிறேன். டிசாஸ்டரில் இருக்கிற ஃபேஸ் பண்ணுற மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் இது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ ஃபஸ்ட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஓகேவா? ஸோ NDMA சொல்லுவாங்க. இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ இதோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். ஸோ இது வந்து நேஷனல் லெவலில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இதோட ஹெட் வந்து சீஃப் மினிஸ்டர். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இங்கே வந்து கலெக்டர் இருப்பாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாடி. ஸோ நேஷனல் லெவலில் PM ஹெட்டாக இருப்பாங்க, ஸ்டேட் லெவலில் CM, அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர். அண்ட் லோக்கல் பாடிஸ் அதுக்கு கீழே லோக்கல் பாடிஸ் அந்த தலைவர்கள் அவங்கெல்லாம் பார்த்துக்கிறது. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டாண்டர்டான டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்கு, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்கு. இந்தியாவில் அதிகமாக வரக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக், சைக்ளோன், ரெயின்ஃபால் அண்ட் ஃப்ளட். நம்ம நாட்டில் அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் டொரனடோ அப்படின்னு சொல்லுவாங்க, சுழல் காற்று அந்த மாதிரிலாம் வரும். நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரது பார்த்தீங்கன்னா எர்த்குவேக், சைக்ளோன், ரெயின்ஃபால், ஃப்ளட்ஸ். ஸோ ஃப்ளட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும், சென்னையிலாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அதிகமாக வரும். இப்போ இதில் நம்ம வந்து வயநாடு கம்பாரிஷனில் நான் கொண்டு வரேன். ரெயின் வருது அப்படின்னா 4 விதமான அலர்ட்ஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா நியூஸில் வந்து இது அடிக்கடி வரக்கூடியது. ஸோ வி கேன் ஸ்ட்ராங்லி எக்ஸ்பெக்ட் திஸ் இன் க்வெஸ்சன், சேம் பேசிக் க்வெஸ்சன் பேப்பர். ஸோ 4 அலர்ட்ஸ் இருக்கு, 4 அலர்ட்ஸ்னா 4 கலர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னா அங்கே இருக்க இந்த மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை மையம் வந்து அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ கிரீன் அலர்ட் அப்படின்னா ரெயின் வந்து 64 மில்லிமீட்டருக்கு மேலே கம்மியாக இருக்கு 24 hours. ஸோ இந்த ஒரு கிரீன் அலர்ட் கொடுத்தாங்கன்னா நோ இஷ்யூஸ், லைக் நம்மளுடைய சாதா மழை, நார்மல் ரெயின், சரிங்களா? அடுத்து எல்லோ அலர்ட்னு ஒன்று இருக்கு. எல்லோ அலர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து 6 to 115 மழை பெஞ்சிருக்கும். அண்ட் இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க, இதனால உங்களுக்கு பாதிப்பு உண்டாகலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இதை எல்லோ அலர்ட், ஓகேங்களா? அடுத்து
ஃபுட் எல்லாம் நீங்கள் ஸ்டாக்அப் பண்ணி வச்சுக்கோங்க, சார்ஜஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிறதுக்கான சார்ஜஸ் அதிகம் அப்படின்னு சொல்றது தான் ஆரஞ்ச் அலர்ட் சரிங்களா. அடுத்து ரெட் அலர்ட், ரெட் அலர்ட் வந்து அபோவ் 204 அண்ட் ரிஸ்க். ரெட் அலர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து மழைநீர் தேங்கி அந்த அந்த வெள்ளத்தில் மூழ்கிற மாதிரி இடத்துல இருக்கவும் எல்லாமே அலர்ட் ஆகிடும், கொஞ்சம் ஹையர் பிளேசஸ் போகணும். அண்ட் இது வந்து நியூஸ் ஏன் இது இஷ்யூஸ்னா, சென்ட்ரல் லெவலில் என்ன சொன்னாங்கன்னா, நாம வந்து ரெட் அலர்ட் முன்னாடியே கொடுத்துட்டோம், ஆனால் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை, எடுத்துருந்தா காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு. மீன் வைல் வந்து கேரளா கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆரஞ்ச் அலர்ட் தான் இருக்கு சொல்லியிருந்தாங்க, லைக் ரெட் அலர்ட் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் த ரீசன், இந்த கலர்ஸ் வந்து என்னெல்லாம் அலர்ட்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெயின் சொல்றது மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறது ஓகேவா. தென் இப்போ நம்ம வந்து எடுத்து போகிறோம் அப்படின்னா, இது பேசிக்காக மழை பெய்யுது அப்படின்னா ரியலாக கொடுக்குற இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து வயநாடில் எக்ஸாக்டாக என்ன நடக்குது, வயநாடு என்ன இஷ்யூஸ்னால அங்கே நம்ம டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 140 மில்லிமீட்டர் 24 hours நூற்றி நாற்பது மில்லிமீட்டர், லைக் இட்ஸ் லைக் ஆரஞ்ச் அலர்ட் மாதிரி. ஆரஞ்சு தான் எல்லாருக்கும் மிடில், மோர் அலர்ஸ் ஆரஞ்ச் அலர்ட் நிலை மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல சில ஏரியாவில் வந்து 300 மில்லிமீட்டர் அளவுக்கு ரெயின் வந்து அப்போ யூஸ் பண்ணால் ரெட் அலர்ட்லேயே ஹையஸ்ட் பீக் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ ஓவர் மழைனால சாயில் ஈரப்பதம் அதிகமாக அதுக்கு லேண்ட் ஸ்லைட். ஸோ வயநாடு போனீங்கன்னா தெரியும், அது வந்து ஃபுல்லாகவே இந்த மலை தொடர்ச்சி அண்ட் ஃபுல்லாகவே ரப்பர் எஸ்டேட், ஸோ அங்கே ரப்பர் இல்லை டீ பிளான்டேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அவங்க எல்லாமே அந்த மாதிரி. ஸோ மழை இப்போ நம்ம வந்து சென்னையில் வந்து மழை வந்துச்சுன்னா அப்படி தண்ணி தேங்கி வெளியே வர முடியாமல் அந்த மாதிரி, அது இது ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஓவர் ரெயின் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் ஸ்லைட் ஆகும். ஸோ அதுதான் வயநாடு நடந்துச்சு. ஸோ இந்த மழை வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, யோ முதல் கேரளா வந்து இருக்கிறது வந்து அரேபியன் சீ ஓகேங்களா. ஸோ இந்த அரேபியன் சீல கியூமுலோ நிம்பஸ் அப்படின்னு ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆனதா சொல்றாங்க. கியூமுலோ நிம்பஸ் வந்து ரொம்ப லோ, நம்ம ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம், நாலு விதமான லேயர்ல ஃபர்ஸ்ட் இருக்க ட்ரோபோஸ்பியர்ல ஃபார்ம் ஆன கிளவுட் தான் கியூமுலோ நிம்பஸ். கியூமுலோ நிம்பஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, ஓவர் வெப்பமயமாக்குல ஓவர் வார்ம் ஆகும்போது நிறைய வேப்பர் ஃபார்ம் ஆகும். பேசிக்காக அதுதான் நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறோம், நிறைய வேப்பர் வருமா, அந்த வேப்பர் மாதிரி அதிக வார்ம்னால நிறைய வேப்பர் ஃபார்ம் ஆகி லோயர் லெவலில் வந்து கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கணும், நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு விதமாக இருக்கு, சிவரஸ், கியூமுலஸ், ஸ்ட்ராட்டஸ், நிம்பஸ். இதில் வந்து இந்த ரெண்டு கிளவுட், இந்த நாலு கிளவுட் வந்து மேஜரான கிளவுட்ஸ், இதில் ரெண்டு கிளவுட் மிங்கிள் ஆகி வந்ததுன்னா கியூமுலோ நிம்பஸ் அப்படின்னு கிளவுட்ஸ். கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ்னா இடி லைக் தண்டர் கிளவுட்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து தண்டர் கிளவுட்ஸ், இடி முழக்கம் உள்ள ஒரு மேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஓவர் வெப்பம் ஆகுதுனால ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆகி அந்த கிளவுட்னால வர ரெயின் தான் இந்த கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ரிவர்ஸெல்லாம் வயநாடு இஷ்யூவில் என்ன தெரிய வருது அப்படின்னா, ஏன் இவ்வளோ பெரிய இவ்வளோ சடன் அவுட் போராக இருக்குது அப்படின்னா, வேறு எதுவுமே இல்லை, அதிகமான வெப்ப குளோபல் வார்மிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இஷ்யூஸில் நீங்கள் போனால் வரது பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங். ஸோ நீங்கள் படிக்கும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருது, கிளைமேட் சேஞ்சஸ் ரிலேட்டடாக படிக்கிறது, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக குளோபல் வார்மிங் ரிலேட்டடாக தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் இந்த வயநாடில் வந்து என்ன சொல்யூஷன், லைக் இப்போ நீங்கள் ஒரு எஸ்டே எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே எழுதிட்டு சொல்யூஷன் என்னென்னா, இப்போ வயநாடுலாம் வந்து அதிகமாக ப்ரோன் ஏரியா, ஓவர் வந்து மழை பெஞ்சு உடனே லேண்ட்ஸ்லைட் ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப எக்கோலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஹியூமன்ஸோட அக்கோமடேஷனை கம்மி பண்ணுறது தவிர்த்து நமக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதுதான் இங்கே ஃபியூச்சரில் வந்து அவங்க பிளான்ஸும் பண்ணுவாங்க. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இதுவாகி வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக ஃபியூச்சர் கொஸ்டின் பேப்பர்ஸில் டிசாஸ்டர் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எடுத்துப்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து படிக்கும்போது அந்த மாதிரி லெசன்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் குளோபல் ரிலேட்டடாக, கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட்